ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இதில் ஜென்ரலாக இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால திருவண்ணாமலையை பற்றிய ஒரு க்வெஸ்சனு. பேசிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, திருவண்ணாமலைன்றது வந்து ஒரு புண்ணிய பூமி. இதை பற்றி போய் கூட பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நினச்சாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, காசிக்கு போனால் பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. இதை பற்றியெல்லாம் வந்து உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? அதான் திருவண்ணாமலையில் நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்திம்பாங்க. பிறக்க முக்தி திருவாரூரா தெரியலீங்க சொல்லுவாங்க. பிறக்க முக்தி, நினைக்க முக்தி, இறக்க முக்தின்னு சொல்லி நிறையா இதுகள் சொல்லுவாங்க. மொத்தத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்கள ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இதுதான். உடனே இப்போ ஏதோ ஒரு ஊரில் பிறக்க முக்தி அல்லது இறந்த முக்தி, திருவண்ணாமலையை நினச்சா முக்தின்னு சொல்லி சொன்னால், திருவண்ணாமலை நினைக்காதவங்க யார் இருக்கா? இதில் இருந்து திருவண்ணாமலையும் நினைக்க தான் செய்கிறாங்க. திருவண்ணாமலையில் வாழ்கிறவங்களே முக்தியோடு வாழ்கிறாங்களான்னு பார்க்க முடியாது. இங்கேயே கொலைகள், வெட்டுப்பழிகள்லாம் நடக்குது, என்னெல்லாமோ அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. திருவண்ணாமலையே அப்படி இருக்குது, புண்ணிய பூமியிலேயே அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து, ஆனால் அதே நேரத்தில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எதையுமே வந்து ஒரு நம்மளை நம்பிக்கை வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைப்போம். அது ஒரு ஆரம்பத்துக்கு நம்மளை வந்து ஒரு வழிகாட்டுறதுக்காக இந்த சைடில் போகலான்னுட்டு சொல்லி இருக்கும்போது சொன்னால் தான் அந்த சைடில் நம்ம போவோம். எங்கே போகிறதுன்னுட்டு சொல்லி திணறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் நம்ம தடுமாறிக்கிட்டே இருப்போம். ஒரு தடுமாற்றத்தை குறைக்கிறதுக்கான வழிகளாக எடுத்துக்கிடலாம். இதையே விதவாக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஆரம்பம்னுட்டு எடுத்துக்கிடலாம். ரைட்டுங்கய்யா, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் தொடரக்கூடிய பாதைக்கு ஒரு வழிகாட்டி, நுழைவாயில், நுழைவாயில் அது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்கிறதான். நான் ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே.